வெல்கம் டு ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ். நம்ம இப்போ பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் அக்கவுண்ட்ஸ் சாப்டர் 6 எக்ஸை 16 சம் பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா மஞ்சு, சாரு அண்ட் லாவண்யா ஆர் பார்ட்னர் இன் அ ஃபார்ம் ஷேரிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இன் த ரேஷியோ ஆஃப் 5:3:2. அப்போது மஞ்சுவோட ஷேர் 5, சாருவோடது 3, லாவண்யாவோடது 2. அப்போ இதோட டோட்டல் 10 சரிங்களா. அப்போது பேலன்ஸ் ஷீட் 31st March 2018க்கான பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. கேபிட்டல்ஸ் அண்ட் தி கிரெடிட்டர்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் தென் அசட் சைட் பில்டிங் ஃபர்னிச்சர் ஸ்டாக் டெப்டாஸ் கேஷ் இன் ஹேண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போது கீழே பாருங்கள், மஞ்சு ரிட்டையர் ஃப்ரம் த பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் ஆன் 31/3/2018. மஞ்சு அப்படிங்கிறவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகிறாங்க, தட் மீன்ஸ் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்லேருந்து ரிட்டையர் ஆகிறாங்க 31/3/2018. சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்டாக் டு பி டெப்ரிஷியேட்டட் பை 10,000, ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் டு பி கிரெடிட்டட் ஃபார் ₹3,000, பில்டிங் டு பி அப்ரிஷியேட்டட் பை ₹28,000, ப்ரிப்பேர் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் அண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் ஆஃப் பார்ட்னர்ஸ் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட். ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, கம்பேர் பண்ண வேண்டாம், நார்மலாக நம்ம பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறதுல எந்த மாதிரி போடுவோம்னு மட்டும் பார்க்கலாம். இப்போ ஸ்டாக் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த அசட், ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ், தட் மீன்ஸ் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ். நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, டெப்ரிசியேஷன் அப்படின்னா அதை என்ன பண்ணுவோம்னா லெஸ் பண்ணுவோம் சரிங்களா. இப்போ ஸ்டாக்குக்கு உண்டான டெப்ரிசியேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்கான்னா 11th ஸ்டாண்டர்ட் ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் பேலன்ஸ் ஷீட்டில் என்ன பண்ணுவோம்னு பார்த்துருப்பீங்க, மைனஸ் டெப்ரிசியேஷன் போட்டு அந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ணுவோம்னா லெஸ் பண்ணுவோம். அப்போ லெஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அசர்ட் வேல்யூ இங்கே என்ன ஆகுதுன்னா லெஸ் ஆகுது சரிங்களா. அப்போது இந்த இடம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அசர்ட் வேல்யூ டிக்ரீஸ்டு. ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல நம்ம அதுக்கான சிம்பிளாக மைனஸ் அப்படின்னு போட்டு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எதில் போடுவோம்னா டெப்டாஸில் போடுவோம். அப்போது டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் அப்படிங்கிறது 40,000, டெப்டாஸ் வர வேண்டியது இருக்க பணம் 40,000, ஆனால் அதில் 3,000 வந்து டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் அப்படின்னா வருமா வராதான ஒரு டவுட்டு, அப்போது அந்த சந்தேகத்திலே இருக்காங்க. அப்போ நம்ம இதையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, பேட் டெப்ட்ஸாக இருக்கட்டும் டவுட்ஃபுல் டெப்ட்ஸாக இருக்கட்டும் டெப்டாஸில் நம்ம மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அசர்ட் வேல்யூ ரெடியூஸ் ஆகும். ஸோ இதுவும் என்னென்னா ஒன் ஆஃப் த அசர்ட் வேல்யூ டிக்ரீஸ். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, பில்டிங் டு பி அப்ரிஷியேட்டட் பை ₹28,000. பில்டிங் வேல்யூ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. அப்ரிஷியேட்டட் அப்படின்னா இன்க்ரீஸ்டு. அப்போது 60 மேலே பார்க்கலாம் எவ்வளோ வேல்யூ இருக்குன்னு. 1 lakh இருக்குது, சாரி, பில்டிங்கோட வேல்யூ நார்மலாக 1 lakh இருக்குது. 1 lakh இருக்கிற வேல்யூ எகெயின் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28,000 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல அசர்ட் வேல்யூ இன்க்ரீஸ்டு சரிங்களா. இப்போ நம்ம ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் போடையில் அதுக்கான ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா, அசர்ட் வேல்யூ டிக்ரீஸ் ஆச்சுன்னா டெட்டார் சைடு, அசர்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கிரெடிட் சைடு அப்படின்னு போடுவோம். இங்கே அசர்ட் வேல்யூ டிக்ரீஸில் எது எது வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்கும் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸும் அப்படிங்கிறது வருது. அப்போது அந்த ஸ்டாக்கோட அமௌண்ட் 10,000 அண்ட் தென் ப்ரொஃபஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் வந்து 3,000. ஓகேவா. நெக்ஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகிறது வந்து பில்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 28,000 வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா. இப்போது நம்ம டோட்டல் பண்ணலாம். டோட்டல் பண்ணும்போது நமக்கு இங்கே 28,000 இன்க்ரீஸ் இருக்கிற வேல்யூ 28,000 போட்டுக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 13,000 தான் இருக்குது. அப்போது 28,000 - 13,000 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15,000 அப்படிங்கிறது அமௌண்ட்டு. அப்போ இந்த 15,000 நம்ம என்ன பண்ணுறோம்னா, மூணு பார்ட்னருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், மஞ்சுக்கும் சாருக்கும் லாவண்யாவுக்கும். அப்போது நம்ம எப்படி போடுறோம்னு பாருங்கள், ப்ராஃபிட் ஆன் ரீவேல்யூஷன் ட்ரான்ஸ்ஃபர் டு மஞ்சுஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுன்னு போட்டு நான் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். 15,000 × 5/10 அவங்களோட ரேஷியோ வைஸ், 5:3:2 அப்படிங்கிறது ரேஷியோ, அந்த ரேஷியோ வைஸ் நம்ம பிரிக்கிறோம். ஓகேங்களா. சாருக்கு 15,000 × 3/10, இங்கே 15,000 × 2/10. இப்போ இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 7,500. இங்கே இது 00 கேன்சல் ஆயிரும், இன்டூ பண்ணோன்னா 4,500. இங்கே 00 கேன்சல் ஆயிரும், இன்டூ பண்ணோன்னா 3,000. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணோன்னா 15,000 அப்படிங்கிறது கிடைக்குது. அப்போ டோட்டல் 28,000 அப்படிங்கிறது நமக்கு டேலி ஆயாச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கேபிட்டல் அக்கௌண்ட்.
கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கான ஃபார்மெட் நான் எழுதி வச்சுருக்கேன். பர்டிகுலர்ஸ் மூணு பேத்துக்கும் அமௌண்ட் காலம் ஓப்பன் பண்ணியிருக்கு. டெட்டார் சைடு, கிரெடிட்டார் சைடு அப்படின்னு ஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்போது பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அமௌண்ட், அப்போது நமக்கு ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே கேபிட்டல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. மூணு பேத்தோட கேபிட்டல் அமௌண்ட்டு இதை நம்ம என்ன பண்ணுவோம்னா கிரெடிட் சைட் போடுவோம். ஏன்னா இது வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய கேபிட்டல் அமௌண்ட்னால நம்ம கிரெடிட் சைட் போட்டுக்கிறோம். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 70,000. மூணு பேத்துக்குமே 70,000 தான். ஸோ 70,000 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஆல் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா ரீவால்யூஷன், அது வந்து ஒன் ஆஃப் த ப்ராஃபிட் தான். ஸோ அதை வந்து நம்ம பிரித்தது வைஸ் நம்ம இங்கே போடுறோம். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7,500, சாருக்கு வந்து 4,500, லாவண்யாவுக்கு வந்து 3,000. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு. ப்ராஃபிட் ஆல்ரெடி அவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50,000. அப்போ இந்த 50,000 நம்ம மூணு பேத்துக்கும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணணும். சரிங்களா? இங்கே நான் போடுறேன். அப்போ ஃபஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சு. மஞ்சு ஈக்குவல் டு 50,000 இன்டு அவங்களோட ஷேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5. ஸோ 5/10. நெக்ஸ்ட்டு சாரு 50,000 இன்டு 3/10. நெக்ஸ்ட்டு லாவண்யா 50,000 இன்டு 2/10. இப்போது இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணோன்னா என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5 × 5 = 25. ஸோ 25,000 மஞ்சுவோட ப்ராஃபிட். அண்ட் தென் இங்கேயும் அதே மாதிரி தான், 0 கேன்சல் ஆச்சுன்னா 5 × 3 = 15,000 அப்படிங்கிறது வந்து சாருவோட ப்ராஃபிட். எகெயின் இங்கே லாவண்யாவோட ப்ராஃபிட் 5 × 2 = 10,000. அப்போ இதுதான் வந்து லாவண்யாவோட ப்ராஃபிட். இப்போ இந்த அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ 25,000, 15,000, இங்கே 10,000. இப்போ இந்த மூணையும் ஆட் பண்ணோன்னா இங்கே என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1,02,500 அப்படிங்கிறது கிடைக்குது. இவங்களுக்கு 89,500 கிடைக்குது. இங்கே 83,000 அப்படிங்கிறது கிடைக்குது. சரிங்களா? இப்போ சேம் இதே அமௌண்ட்டு தான் எங்கே வரணும்னு பார்த்தீங்கன்னா டெட்டார் சைடு வரணும். ஸோ என்ன பண்ணிக்கலாம், அதை அப்படியே எழுதிக்கலாம். 1,02,500, 89,500, 83,000. இப்போது நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா யார் ரிட்டையர் ஆகிறான்னு பார்க்குறோம். ரிட்டையர் ஆகிறது வந்து மஞ்சு அப்படிங்கிறவங்க தான் ரிட்டையர் ஆகிறாங்க. சரிங்களா? அப்போ மஞ்சு ரிட்டையர் ஆகிற அமௌண்ட்டை நமக்கு உடனடியாக செட்டில் பண்ணுறாங்களா இல்லை எதுவுமே அங்கே வந்து மென்ஷன் பண்ணல. தட் மீன்ஸ் இமீடியட்லி பெய்டா, நாட் இமீடியட்லி பெய்டா, இல்லை பார்ஷியலி பெய்டா, தட் மீன்ஸ் ஆஃப் ஆஃப் த அமௌண்ட் மட்டும் பே பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கொடுக்கல. ஸோ எதுவுமே கொடுக்கல அப்படின்னா இப்போதைக்கு அவங்க எந்த ஒரு செட்டில்மெண்ட்டுமே பண்ணலை அப்படிங்கிற மீனிங் தான் வரும். சரிங்களா? அப்போ நாட் பெய்டு இமீடியட்லி அப்படிங்கிற மீனிங் தான் வரும். எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அவங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணலை. அப்போது மூணு பேத்துக்கான ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா என்னென்னா இங்கே 1,02,500, 89,500, 83,000. இதில் ரிட்டையர் ஆகக்கூடியவங்க கூட மஞ்சுவோட ப்ராஃபிட் அப்படிங்கிறத பார்த்தோம்னா 1,02,500 அவங்க இப்போ பே பண்ணல. இப்போ பே பண்ணலைன்னா லேட்டர் பே பண்ணுவாங்க. அதுக்கான நம்ம என்ன வேர்டு யூஸ் பண்ணுவோம்னா ரிட்டையரிங் பார்ட்னர் லோன் அக்கௌண்ட் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே 2 ரிட்டையரிங் பார்ட்னர் அப்படிங்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சு. ஸோ எம்எஸ்என் அப்படின்னு போட்டிருக்க மஞ்சூஸ் அப்படிங்கிற டூ மஞ்சூஸ் லோன் அக்கௌண்ட்னு போட்டு என்ன பண்ணிக்கலாம்னா 1,02,500 அப்படிங்கிறது போட்டுக்கிறோம். ஓகேங்களா? ரிமைனிங் இருக்கிற ரெண்டு பேரும் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா கண்டினியூ பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களோட டூ பேலன்ஸ் கேரி டவுன் போட்டு 89,500 இங்கே 83,000. இப்போது கீழே வந்து டேலி ஆயிடுச்சு. இப்போ இவங்க நெக்ஸ்ட் இயர் யார் கண்டினியூ பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா சாருவும் லாவண்யாவும் தான் கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ பை பேலன்ஸ் ப்ராட் டவுன்னு போட்டு நம்ம யார் யாருக்கு மட்டும் அமௌண்ட் கேரி பண்ண போகிறோன்னா ப்ராட் டவுன் பண்ண போகிறோன்னா சாரு 89,500 அண்ட் தென் லாவண்யா 83,000. ஓகேங்களா? ஏன்னா இவங்களுக்கான செட்டில்மெண்ட்டை வந்து நம்ம கொடுத்துருவோம் எப்படி இருந்தாலும். இப்போ இவங்க ரிட்டையர் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் கேபிட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேத்துக்கும் தான் கேபிட்டல். ஸோ இவங்களோட மட்டும் நம்ம ப்ராட் டவுன் பண்ணுறோம். ஓகேங்களா?